ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட் ஸோ நம்மளோட ஃபேமிலி ஆல்ரெடி பெருசாகிட்டே போகுது தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்வபுள் சப்போர்ட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் பற்றின ஒரு டாபிக் சம்மர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு இங்கே என்னால் உட்கார முடியல அவ்வளோ தூரத்துக்கு சூடு இருக்கு சார் ட்ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மர் கேர் ஸோ ஃபர்ஸ்ட் திங் டாக்ஸ் என்ன செய்யும்னா சாப்பாடு சாப்பிட்றத குறைச்சிரும் அண்ட் அட் த சேம் டைம் டிக்ஸ் அதிகமாக வரும் ரொம்ப ட்ரூலிங் இருக்கும் சம்டைம்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக் வர்ற கூட சான்சஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் இருந்தே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளா ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரி எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ யா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் இப்போ அடிக்கடி வரக்கூடிய ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டால் என்னோட டாக் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டேறான் மிந்தி சாப்பிட்ட அளவுக்கு இப்போ சாப்பிட்றதே கிடையாது அவனோட நார்மல் டயட் இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டோம் இப்போ வந்து அவ்வளோ சாப்பிடவும் மாட்டான் ஏன் அப்படின்ட்டு அண்ட் அட் த சேம் டைம் அவனோட வெயிட் டிராஸ்டிக்கலாக ரொம்ப ரெடியூஸ் ஆகுது இதெல்லாம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே ஃபஸ்ட்டு டாக் என்ன பண்ணும்னா அது சாப்பிட்ற இன்டேக்கை முதல் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி டயர்ட் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஒரு லெத்தாஜிக் ஃபீல் வரும் ஆல்ரெடி ட்ரூலிங் அதிகமாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே அதிகமாக இருக்கப்ப டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை ரெடியூஸ் பண்ணிடும் ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டால் சம்மர் தான் ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா சம்மர் வந்துட்டாலே கர்டோட யூசேஜை அதிகமாக்குவேன் கர்ட் என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடியவும் கூல் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் டைஜஷனையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால கர்டோட இன்டேக் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்குவேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வாட் எவர் த ஃபுட் யூ ஆர் கிவிங் பீட் அ கிபிள் ஆர் ஹோம்மேட் ஃபுட் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு கர்ட் ஆட் பண்ணுங்கள் கர்ட் ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிப்பானுங்க ஸோ இது ஒரு 1 week போகிறப்ப கர்ட் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா கொஞ்சோண்டு எக்கை ஃபுட்டில் ஆட் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் எக்கை நல்லா பாயில் பண்ணி அந்த பாயில் பண்ண எக்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதை கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் பர் டே 2 eggs மேலே கொடுக்காதீங்க கூடுதலாக கொடுக்குறப்ப டைரியா போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால எக்ஸையுமே ரொம்பவும் கொடுக்கக்கூடாது ஸோ சப்போஸ் எக்கும் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் சிக்கனுக்கு போகலாம் சிக்கன் இனிஷியலா என்ன பண்ணுங்கன்னா வித் போன் சிக்கனை ஒரு 50 grams எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா பாயில் பண்ணுங்க ஒரு 1 hour to 2 hours நல்லா பாயில் பண்ணி அதுல இருந்து வர்ற சூப்பு மட்டும் எடுத்து அவனோட ஃபுட்ல கொஞ்சமா ஆட் பண்ணி கொடுங்க ஸோ ஒரு டைம் நீங்க காலையில பாயில் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப் எடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க இல்ல ஃப்ரிட்ஜ் இல்ல அப்படின்னு சொன்னா அப்பப்ப தேவையான டயத்துல கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணி அதை பாயில் பண்ணி அந்த தண்ணி எடுத்து கொடுத்தாலும் போதும் ஸோ சிக்கன் சூப்பா அதே மாதிரி ஒரு ட்ரீட்டாவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்த சூப்பை ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஆக்கி அவனுங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஐஸ் ட்ரேல கொஞ்சோண்டு சூப்பை ஊத்தி அது நல்லா ஐஸ் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி ஒரு 1 hour ஒர்க்கையோ 2 hour ஒர்க்கையோ ஒரு பிளாக் எடுத்து கொடுத்தும் அவனுங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ரா ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு அப்போ டக்குன்னு ஒரு டவுட் வரும் ஸோ நான் சிக்கன் கொடுக்கலாமா இல்லை மீட் கொடுக்கலாமா அப்படின்ற டவுட்ஸ் இப்போ வரும் ஸோ சம்மர் டைமில் சிக்கனை ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு சூப் கொடுக்குறது வந்து ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 50 gramsல் வந்து சிக்கனோட இன்டேக் முடிஞ்சு பட் அதுவே நம்ம ரா ஃபீட் பண்ணுறோம்னா குவான்டிட்டி வில் பி மோர் அவ்வளோ குவான்டிட்டிலாம் கொடுக்குறப்ப டாக் என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அதிகமாக இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அவனுக்கே தெரியும் ஓவர் ஹீட் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் லிமிட்டுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு அவனே அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவான் ஸோ சிக்கனை ரெடியூஸ் பண்ணிட்டு ரெட் மீட் லைக் பீஃபாக இருக்கலாம் போர்க்கா இருக்கலாம் இல்ல லேம்பா இருக்கலாம் இதுல எதுனாலும் நம்ம கொடுக்கலாம் சோ இதை கொடுக்கறப்ப டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கும் எப்பயுமே ஃபுட் ரெடியூஸ் பண்ணாது ஸோ அடுத்த ஒரு முக்கியமான க்வெஸ்சன் சம்மர் வந்துட்டாலே என்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சம்மர் வந்துட்டால் ரொம்ப சிம்பிள் நம்மள மாதிரி தான் நம்ம அதிகமாக அந்த கூலாக இருக்கிற மாதிரி கண்டென்ஸாக குடிப்போம்ல அதே மாதிரி தான் அவனுங்களுக்கும் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட்டர் வந்து அதிகமாக கொடுக்கணும் ஒரு ஸ்மால் ப்ரீட் அப்படின்னு சொன்னால் நார்மலாக 3 to 5 liters வரைக்கும் டாக் தண்ணி குடிக்கும் அதே ஒரு லார்ஜ் ப்ரீட் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 to 8 liters வரைக்கும் தண்ணி குடிக்கும் எவ்ரி 1 hour தண்ணியை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க சின்ன பவுல்ஸில் வைக்காதீங்க பெரிய பவுல்ஸில் வைங்க ஃபஸ்ட் திங் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தண்ணி வைக்கிறப்போ 1 or 2 ice blocks வந்து உள்ள போட்டிங்கனாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிரும் சோ அவங்களுக்கு வந்து கோல்ட் வாட்டர் எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சோ அப்படியும் பண்ணலாம் செகண்ட் திங் கர்ட் as I told before கர்ட் வந்து எப்பயுமே கொடுத்துட்டே இருந்தோம்னா பாடியோட கண்டிஷன் எப்பயுமே ஓரளவுக்கு டெம்பரேச்சர் லோவராகவே இருக்கும் கர்டாவும் கொடுக்கலாம் இல்ல அப்படினு சொன்னா அதை நல்ல மோர் மாதிரி தண்ணி mix பண்ணி நல்லா blend பண்ணி மோர் மாதிரியும் அடிக்கடி கொடுக்கலாம் ஒரு 1 hour ஒர்க் கொடுக்கலாம் இல்லட்டி 2 hours ஒர்க் கொடுக்கலாம் நீங்க குவாண்டிட்டி எவ்வளவு குடிக்கிறீங்களோ அதை பொறுத்து அடிக்கடி மோர் இல்லட்டி கர்டா கொடுத்துக்கிட்டே இருங்க தென் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க
ஃப்ரூட்ஸ் இப்போ சீசன்கிறனால நிறைய வரும், லைக் வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், குக்கும்பர், இது எல்லாமே அடிக்கடி வரும். ஸோ இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனுங்களுக்கு ஃப்ரூட்டாகவும் டைரெக்டாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அது ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்தாலும் ஓகே, அதை வச்சு அவனுங்க மெதுவாக கிடைச்சி கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஐ டோல் பிஃபோர், ரெட் மீட் அதிகமாக கொடுக்க ஆரம்பிங்க. ரெட் மீட் கொடுக்குறப்ப ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறனால அவனுங்க லெஸ் ஃபுட் எடுத்தாலும் அவனுங்களோட பாடி கண்டிஷன் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால ப்ரிஃபர் ரெட் மீட். ஸோ இனி ரெண்டாவது முக்கியமான பார்ட், சம்மரில் அடிக்கடி வரக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் ரெண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டிக்ஸ். சம்மர்னு சொல்லிட்டாலே டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். டிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் பிராவெக்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூவபிள் டிக்குக்குள்ளே ஒரு டேப்லெட் இருக்கும், ஒரு சூவபிள் ஒரு டேப்லெட் தான் அது. அந்த டேப்லெட்டை நான் வாங்கி ரெண்டு பேருக்குமே வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தப்பில் கொடுப்பேன். ஒரு 3 months வரைக்கும் அடுத்து டிக்ஸே இருக்காது. அந்த டேப்லெட்டை கொடுத்து ஒரு 6 hours 4 hourலேயே அப்படியே இருக்கிற டிக்ஸ் எல்லாம் செத்து செத்து ஒழுக ஆரம்பிக்கும். ஸோ உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அது. ஸோ அதனால பிராவெக்டோ வாங்கி கொடுக்கலாம். பிராவெக்டோ குவைட் எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் ரிசல்ட்ஸ் அமேசிங்காக இருக்கும். ஸோ சப்போஸ் பிராவெக்டோ வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், ஸ்பாட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பாட்டான்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். மெட்ஃப்ளை, விவால்டிஸ் இதோட ஸ்பாட்டான்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ வெயிட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு ஸ்பாட்டான் வாங்கி போட்டாலே போதும். ஸ்பாட்டான் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், அவனங்களோட கழுத்தில் ஒரு தடவை, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பிளேடில் கொஞ்சோண்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முதுகுக்கிட்ட இந்த போன் இருக்க இடத்துல கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பாட்டான்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 days குளிக்க வைக்கக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பாட்டான்ஸை லிக் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஸ்பாட்டான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் செக் தேட். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டால் சம்மரில் காமனாக வரக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸோ நம்ம அதை முதையே பார்த்து கவனித்து நம்ம கவனமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து டாக்ஸ் தப்பிச்சிடும். ஸோ அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் என்ன அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கும். ஹீட் ஸ்ட்ரோக் ஒன்றும் இல்லை, எக்ஸசிவ் ட்ரூலிங், எக்ஸசிவ் ஹீட்னால டாக்ஸ்க்கு டக்குன்னு கார்டியாக் அரெஸ்ட் வரும். ஸோ அப்போ டக்குன்னு நமக்கு தோன்றது ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் என்ன, எப்படி நான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் வீட்டில் இருந்துகிட்டே அப்படிங்கிறது தோணும். மெயின் சிம்டம் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸஸ் ட்ரூலிங், ரொம்ப ட்ரூலாக நார்மலாக பேண்ட் பண்ணுறதை விட அதிகமாக பேண்டிங்கும் அதிகமாக ட்ரூலிங்கும் இருக்கும். ஈவன் தான் நம்ம ஃபேன் போட்டிருந்தாலும் அதுக்கு மேலேயும் ட்ரூலிங் அதிகமாக இருக்கும். தென் அட் த சேம் டைம் கம்ஸ் இருக்குல்ல, அவங்களோட கம்ஸில் பிங்கிஷாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிங்கிஷ் பேல் கலர் ஆகிறதும் ஒரு சிம்டம் தான். இது போக டயரியா, வாமிட்டிங் இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் அதிகமாக காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருந்தா உடனே உங்களோட டாக்டர்கிட்ட முதல்ல எடுத்துட்டு போயிருங்க. ஹோம் ரெமிடிஸ் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்ட்டு டிலே பண்ணாதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா என்ன செய்யும் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் இருக்கு, பிரெயின் அதே மாதிரி ஸ்வெல் ஆகிற சான்சஸ் இருக்கு, அதே மாதிரி அங்கங்க பாடியில் பிளட் கிளாட்ஸ், நமக்கே தெரியாம ஒரு இன்டெஸ்டைன்லயோ இல்லை அவங்களோட பாடி பார்ட்ஸ்லயோ எங்கேயோ பிளட் கிளாட்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வெளியே அதிகமாக தெரியாது, இதெல்லாம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். ஸோ நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள அதை போட்டு ஹர்ட் பண்ணும். ஸோ அதனால ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ அதனால கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம டாக்ஸை ஹீட் அதிகமாக இல்லாத ஏரியாவில் வச்சுக்கணும். நம்ம எப்படி அப்படின்னு கேட்டால், ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம், இல்லை வீட்டுக்கு வெளியே வச்சுருப்போம். சப்போஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஹீட் இல்லாத ஏரியா, ஷேட் இருக்கிற மாதிரி, ஒரு நல்ல ஒரு சன்ரூஃப் இருக்கிற மாதிரி, அது கீழே இருக்கிற மாதிரி வைங்க. டாக் கேஜ் இருக்குன்னா டாக் கேஜாக சன்ரூஃப் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு கீழே கேஜ் இருக்குது, இல்லை மரத்து கீழே கட்டி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி போய் பாருங்கள், எப்போல்லாம் நிழல் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக அதுக்கேற்றாப்பில் டாக்ஸை கட்டி போடுங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டால், சம்மர் சீசனில் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை வீடு சைடில் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற மாதிரி டாக்ஸை வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே வெயில் படாத அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும் டாக்ஸ் மேலே. ரெண்டாவது முக்கியமான திங், வாட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் வாட்டர் பவுலில் 1 or 2 ஐஸ் கியூப்ஸை ஆட் பண்ணுங்கள். ஐஸ் கியூபை ஆட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி கொஞ்சம் கூல் ஆயிரும். ஸோ கூல் வாட்டர் கொடுக்குறப்பையும் அது ஒரு மாதிரி நல்ல கூலாத அளவுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கூல் வாட்டர் கொடுத்தாலே போதும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், டவல், நல்ல ஒரு காட்டன் டவல் எடுத்து நல்ல தண்ணியில் முக்கி அதை நல்லா புழிஞ்சிட்டு அதோட பாடியில் முக்கியமா பெல்லி பார்ட்ல வயிறு இருக்கு பாருங்களேன், அந்த பார்ட்ல நான் படுத்துட்டியாமா நீயே, சரி படுத்துக்கோ,
அப்பப்போ அதோட பெல்லி பார்ட்டில் போட்டு எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தலையிலையும் லைட்டாக போடலாம். தண்ணி ரொம்ப உடம்புல படாத அளவுக்கும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அவங்களோட உடம்பை நினைக்கிற மாதிரி அது. நாலாவது விஷயம், டாக்ஸை வந்து கிரேட்டில் இல்லை கேஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, ஓகே ரொம்ப சூடாக இருக்குன்ட்டு உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. அப்படி தண்ணி ஊற்றாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே அந்த இடம் கூல் ஆகும். பட் டாக்ஸ் என்ன செய்யும்னா, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு படுக்கணும்னு நினைக்கும். ஸோ அப்படி போய் படுத்து ஒன்று ரெண்டு தடவை படுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்கின்ல எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின்ல தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால டாக்ஸோட கேஜில் தண்ணி ஊற்றாம டாக்ஸோட சரௌண்டிங்ஸில் தண்ணி ஊற்றுங்க. ஸோ ஒரு கேஜில் ஒரு சைடு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைடு தண்ணி ஊற்றி விடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரூஃபில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விடுங்க. கேஜோட அவுட்டோரில் தண்ணி ஊற்றி விடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணாலே போதும், கேஜுக்குள்ளே தண்ணி ஊற்றாதீங்க எப்பயுமே. தென் ஃபிஃப்த் திங், அடிக்கடி அதாவது கூலாக இருக்க மாதிரி ட்ரீட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம அப்போ சொன்ன மாதிரி தான், தயிர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் டாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரோஸ் பண்ணி கொடுக்கலாம். லைக் வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், கூம்பர், இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா நம்மளோட ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆக்கி அதை அப்பப்போ ஒன்று ரெண்டு கொடுத்துட்டே இருந்தால் இவங்களுக்கு ஏதோ ட்ரீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஜாலியாகவும் இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் செஞ்சு அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ சம்மர் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம டாக்ஸை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டாலே போதும். சின்ன ஒரு மெஷர், ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஆகும், அவ்வளோதான். அதை நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களும் ஹாப்பியாக இருப்பானுங்க. ஸோ சம்மர் சீசனில் இருந்துமே அவனுங்களும் ஈஸியாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ அஸ் அ பெட் பேரண்ட் நம்ம தான் அவனுங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால டேக் கேர் ஆஃப் யுவர் கிடோஸ். ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்க, டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதே டைம். ஸோ இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ தென். பை கைஸ்.